எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முதல்ல இந்த மேடையில் வந்து இந்த அரங்கத்தில் நான் நன்றாக வருவேன் என்று நம்பிக்கையூட்டிய இரண்டு பெயர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று எங்கள் மூர்த்தி சார், நான் பார்த்திபன் சாரை தான் சொல்கிறேன். அடுத்தது எங்கள் மாமா நரேந்திரன் மாமா. மூர்த்தி சார் நானும் வந்து அவரே சொல்லுவார், அதை இருந்தாலும் நானும் சொல்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் டப்பிங் முடிச்சுட்டு அவர் ஆழ்வார்பேட்டைக்கு நடந்து போவார், நான் ராயப்பேட்டைக்கு நடந்து போவேன். அப்போயிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்கே லேபில். அப்போது நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த படத்துக்கு போனேன் வாய்ஸ் சூட் ஆகலை, இந்த படத்துக்கு போனேன் வாய்ஸ் சூட் ஆகலைன்னு சொல்லும்போது, இல்லை சார் நம்ம எல்லா கேரக்டருக்கும் நிச்சயமாக சூட் ஆகிற ஒரு காலம் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்குள் ஊட்டியவர் எங்கள் மூர்த்தி சார். அடுத்தது நாங்கள் பழனி பாதயாத்திரை போகும்போது, அப்போ நான் சோர்ந்துருக்கும்போது, மாமா எனக்கு ஒன்றும் வாய்ப்பே வரல மாமா, சான்ஸே எனக்கு கிடைக்கல மாமா, நடே நீ வருவடா, நல்லா வருவடா, முருகன் இருக்கான்டான்னு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை முன்னேறுவதற்கு ஊக்குவித்தவர் எங்கள் மாமா நரேந்திர மாமா. அதுக்கப்புறமா இப்போ மச்சான் பாபா பாஸ்கர் சொன்ன மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணாப்பில், கொண்டாப்பில் பேசினாப்பில், மூணாவது நாள் நான் ஃபோன் பண்ணும்போது சார்னாப்பில், சார்லாம் வேணாண்ணா சரி மச்சான்னாப்பில், உடனே மாற்றிக்கிட்டார் உறவு முறையை. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டார், இது வந்து மாமா கொஞ்சம் நீ தாடி வளர்த்துறணும். சரி வளர்த்துறேன், முடிதான் வளர்க்க முடியாது, தலையில் தாடி ஈஸியாக வளர்க்கலாம், மேக்கப்பே போடக்கூடாது, போட்டால் மட்டும் நீ மூஞ்சி நல்லா இருக்க போது போடவே இல்லை விடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஊர்ஞாய். அதாவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும் அப்படின்னாக்க, முதல்ல அந்த கேரக்டரை வந்து சொல்லி நமக்குள்ளே புகுத்தணும். அது அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயே புகுத்தியாச்சு பாபா பாஸ்கர். அதற்கு பிறகு என்னோடு நடித்தவர்கள், அங்கே கூட இருந்தவர்கள், சார் மூர்த்தி சார், தம்பி ஜிவி பிரகாஷ், அவரோடு நான் கடவுள் இருக்கேன் குமாரில், அவருக்கு மாமனாராக நடித்தேன், இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்கேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு மனசு ஒத்துப்போய் அப்படி நடித்தோம். அடுத்ததாக என்னுடைய மச்சான் பாபுஸ் இங்கட இருக்க அங்கேயா, சரி அவன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள், அங்கே இருந்தவர்கள், வந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு பேட்டையில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி இந்த ஊர் நியாயம் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரு மாமா, வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு, இன்னும் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி எனக்குள் மனதிற்குள் புகுத்தி ரொம்ப அற்புதமாக ஜாலியாக வேலை வாங்கி இந்த படத்தில், அதற்கு பிறகும் பார்த்திபன் சார்னு சொல்லிட்டாரு, பாபா பாஸ்கர் அந்த படத்தில் நடித்தவங்க, தம்பி ஜீவ் பிரகாஷ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்குது நீ நடித்தது அப்படின்னு. அந்தளவுக்கு எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த என்னுடைய மச்சான் சாமியார் பாபா பாஸ்கர் அவர்களுக்கும், தம்பி ஜீவ் பிரகாஷ் அவர்களுக்கும், எங்கள் பார்த்திபன் சார் அவர்களுக்கும், மற்றும் எல்லோருக்கும் இவ்வளவு நாட்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற, இனிமேலும் கொடுக்கப் போகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும், எங்கள் சித்தப்பா பையன் மணிக்கும், மணி பாரு, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்களையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.